இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பார்க்கதான் ப்ரோ இவ்வளோண்டு இருப்பாங்க, பட் ஆனால் டெம்பர்மெண்டான பிரீட் ப்ரோ இது. ஒரு ராட்டியில் கூட போய் முறைப்பாதிட்டு டக்குன்னு ராட்டியில் முறைக்கீல போய் காலை கடிச்சிட்டு வந்துடுவா. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி துருத்துருவான பிரீட் ப்ரோ இது. இந்த ப்ரீடோட ஸ்ட்ரக்சர்ஸு, இவன் நடந்து வர ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் ப்ரோ. லென்த் இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஃப்ரண்ட் கால் கொஞ்சம் நேரம் வரும், பேக் கால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும், படிக்கட்டேறதா இருக்கட்டும், வாக்கிங் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக. மெயின் மைனஸ் இதில் என்னன்னா, கொஞ்சம் அந்த வாக்கிங்ஸு ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸு அதெல்லாம் இல்லாமல் விட்டோன்னா இதுக்கு வந்து ஒபிசிட்டி ஆகிடுவாங்க ப்ரோ. ஒபிசிட்டி ஆனாங்கன்னா கால் வளையும், ப்ளஸ் வந்து வாக் நடக்க முடியாது, படுத்துகிட்டே இருப்பாங்க. லாயல்ட்டியாக இருப்பா ப்ரோ ஓனர்ஸ்க்கு வந்து, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பா. ஓனர்ஸை டச் பண்ணால் சார்ஜ் பண்ணுறதோ, ஓனர்ஸ்கிட்ட ரொம்ப பெட்டாக விளாட்றதோ, ஓனர்ஸ் இல்லைனா சாட மாட்டான், ரொம்ப லாயல்ட்டியாக இருப்பா ப்ரோ. இவன் நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்காமல் நார்மலாக கார்னர் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும் ப்ரோ. இவளுக்கு வீட்டில் சுற்றிட்டு வருது, மோஸ்ட்டாக கட்டிலடியில் போய் படுத்துப்பாங்க ப்ரோ இவங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து இடம் வந்து தேவைப்படாது இவளுக்கு. ஷோ போகணுனாலே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இந்த டாகுக்கு வந்து பேப்பரும் மைக்ரோசிப். மைக்ரோசிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறாங்க ப்ரோ. ப்ளஸ் வந்து நீங்கள் ஷோ போகும்போது அதை ஸ்கேன் பண்ணுவாங்க ப்ரோ. ப்ரோ இது வந்து டேஷவுண்ட் ப்ரோ. இந்த ப்ரீட் பேர் வந்து டேஷவுண்ட். இவன் பேர் வந்து டாக்ஸி. இவன் வந்து ஒரு 8 months ஓல்டு ஃபீமேல் டேஷவுண்ட். இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை ப்ரோ. இது ஆக்சுவலி ப்ரீட் பண்ண பர்பஸ் வந்து ஜெர்மனி தான் ப்ரோ ப்ரீட் பண்ணாங்க. பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ப்ரோ. இது ஆக்சுவலி ஹண்டிங் டாக்ஸ் தான் ப்ரோ இது. இந்த சின்ன சின்ன ஹண்டிங் ப்ரோ, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ராட் ஹண்டிங்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரீடு ப்ரோ இது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ இது எப்படின்னா ப்ரோ, கொஞ்சம் டெம்பர்மெண்ட்டான ப்ரீடு ப்ரோ இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஷோஸ் போட்டால் கூட இதோட டெம்பர்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க ப்ரோ. டெய்ல் நிற்கிறது, ப்ளஸ் வந்து இவர் ஸ்டாகிங்கு, ஒரு ராட்டியூலரை கூட போய் முறைப்பாதிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீடு ப்ரோ. டக்குன்னு ராட்டியில் முறைக்கீழே போய் காலை கடிச்சிட்டு வந்துடுவா. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி துருத்துருவான ப்ரீடு ப்ரோ இது. ஸோ இந்த ப்ரீடு இப்போ இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் போகிறப்போ நம்ம ஒன்று அதோடைய மாஸ்டிஃப்னஸ் பார்த்து போவோம், இல்லை அழகு பார்த்து போவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போதைக்கு நம்ம இந்தியன்ஸ்? டேஷூன்னாலே கிரேஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. நல்ல ஷோ இவன் வந்து நல்ல ஷோ குவாலிட்டி டேஷூன் ப்ரோ. இவன் வந்து ஷோ இன்னும் ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா இந்த கோவிட்னால ஷோஸ் இல்லாதனால. ஷோ ப்ரெசென்ட் பண்ணாதனால கொஞ்சம் ஒபிசிட்டியாக ஆகிட்டான். திரும்ப வந்து இவன் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்து கொஞ்சம் இறக்கணும் இவளை. ப்ளஸ் வந்து இந்த ப்ரீடுக்கு எதுக்கு போவாங்கன்னா, இந்த ப்ரீடோட அந்த லாங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த லென்த் இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஃப்ரண்ட் கால் கொஞ்சம் நேரம் வரும், பேக் கால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். இந்த ப்ரீடோட ஸ்ட்ரக்சர்ஸு, இவன் நடந்து வர ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்லுவார், ஒரு குழந்தை ஓடி வர மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். படிக்கட்டேறதாக இருக்கட்டும், வாக்கிங் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக. அந்த க்யூட்னஸ்லாம் பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க ப்ரோ இப்போ டேஷ்வன்ஸு. இது என்ன ப்ரைஸ் எல்லாம் வருது ப்ரோ? ஃபிட் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000-7,000 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் போகும் ப்ரோ, அது குவாலிட்டிஸ் ஏற்ற மாதிரி, ஷோ குவாலிட்டிஸ் ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ரோ. இதை நம்ம வாங்கினா நமக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ? கார்டிங்கில் நல்லா எக்ஸ்பர்ட் ப்ரோ இது. ஹண்டிங் டாக்ஸ்னால கார்டிங் வந்து நல்லா பண்ணும் ப்ரோ. இவன் எப்படின்னா பார்க்க தான் ப்ரோ இவ்வளோண்டு இருப்பாங்க, பட் ஆனால் டெம்பர்மெண்டான ப்ரீட் ப்ரோ இது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்தபோதே அவ்வளோ விளையாடல உங்கள் வீடை, நார்மலாக வந்துச்சு வந்தால் போனால் அவ்வளோதான், யாரையும் கண்டுக்கலாம் இது பண்ணல. அதனால டெம்பர்மெண்ட்டான ப்ரீடு ப்ரோ இவ. கார்டிங் சென்ஸ் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ இவளுக்கு. ஒருத்தர் வந்து உள்ளோட மாட்டா கொலைப்பா, ப்ளஸ் கடிப்பா. ஆல்ரெடி வந்து ஒருத்தரை கடிச்சிருக்கிறா ப்ரோ இவ. இவன் 8 months தான் ஆகுது, ஆனாலும் ஒரு பையனை வந்து கடிச்சிருக்கிறா ப்ரோ இவ. ஸோ அதனால டெம்பர்மெண்டான ப்ரீட் கார்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பெட்டு வளர்க்கணும், இடம் வந்து ரொம்ப தேவைப்படாது ப்ரோ இவ்வளோ. ஆக்சுவலி இவன் ஃபுல் க்ரோத்தே இவ்வளோ தான் ப்ரோ. ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஸோ அதனால வந்து நல்லா இருக்கும் ப்ரோ இந்த ப்ரீடு ப்ரோ. இது வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரியான இடங்களுக்குலாம் வந்து அடாப்ட் ஆகுமா? தாராளமாக வைக்கலாம் ப்ரோ, அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் வைக்கலாம் ப்ரோ. இவன் வந்து எப்படின்னா நல்ல சின்ன குட்டி ஸ்பேஸ் இருந்தால் போதும் ப்ரோ இவன் வைக்கிறதுக்கு. ரொம்ப பெரிய வீடெல்லாம் வேணும்ட்டு அவசியம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கே வச்சாலும் இவன் அடாப்ட் ஆகிப்பா ப்ரோ, நோ இஷ்யூஸ் ப்ரோ. ப்ரோ இதுக்கு வந்து ஃபுட்டு அந்த விஷயங்கள்லாம் என்ன, அண்ட் இதுக்கு ஏதாவது பிரச்சனைகளாக ஏதாவது வருமா ப்ரோ? இவளுக்கு வந்து ஃபுட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சாட மாட்டாங்க ப்ரோ. ஒரு கப் ஆஃப் ரைஸ் பப்பி இருக்க வரைக்கும் இருக்கும், 3 times சாப்பிடுவாங்க ப்ரோ. அடல்ட் ஆகிட்டாங்கன்னா 1 time தான் ப்ரோ. ஃபுல்லாக 1 time சாப்பிட்டாங்கன்னா, இல்லை 2 times மேக்ஸிமம் 2 times, அதுக்கு மேலே சாட மாட்டாங்க ப்ரோ. இப்போ சாப்பிட்டாலும் ஒரு கப் ஆஃப் ரைஸ். மெயின் மைனஸ் இதில் என்னன்னா கொஞ்சம் அந்த வாக்கிங்ஸு ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸு அதெல்லாம் இல்லாமல் விட்டோன்னா
இதுக்கு வந்து ஒபிசிட்டி ஆகிடுவாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ மெயின் மைனஸ். ஒபிசிட்டி ஆனாங்கன்னா கால் வளையும், ப்ளஸ் வந்து வாக் நடக்க முடியாது, படுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒபிசிட்டி தான் ப்ரோ மெயின் ப்ராப்ளமே இந்த ப்ரீட்டை பொறுத்த வரைக்கும். ஒபிசிட்டி வராமல் இருக்கிறது வாக்கிங் ரெகுலராக இருக்கணும், ப்ளஸ் ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணுறோம் ப்ரோ. நீங்கள் நிறைய ஃபுட்டு போட்டாலோ இல்லை வந்து அந்த மாதிரி போட்டால் கூட ஒபிசிட்டி வந்துடும். அதுக்கேற்ற டயட் ஸ்ப்ளிட் பண்ணி, அதே குவான்டிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரளவு ஒபிசிட்டி வராமல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பாக ஃப்ரைஸ் தரீங்கன்னா, ப்ளஸ் அவங்க திரும்ப பசிக்குது கேட்குறாங்கன்னா ஒரு கப் ஹாஃப் அ பவுல் ஆஃப் ரைஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் பவுல் ஆஃப் ரைஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவு ஒபிசிட்டி கண்ட்ரோல் ஆகும் ப்ரோ உங்களுக்கு. ஸோ இது ஓனர்ஸ் கூட எவ்வளோ லாயலாக இருக்கும், இதோடைய மெயின் ஒரு ஹைலைட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ப்ரோ? இதோட மெயின் ஹைலைட்னா இப்போ வந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டெம்பர்மெண்ட் இருக்கும் ப்ரோ, அது வந்து இவளுக்கு கொஞ்சம் ஹைலைட். ஆனால் வந்து இவ்வளோண்டா இருக்கா, இவ என்ன பண்ணுவா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு, இவ இவ்வளோண்டா இருக்கா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வருவாங்க ப்ரோ. ஆனால் உள்ளே வந்து கடி வாங்கியிருக்கிறாங்க ப்ரோ இவக்கிட்டே. இவ 8 months தான் ப்ரோ ஆகுது, ஆனால் இவக்கிட்டே வந்து நிறைய பேர் உள்ளே வந்து கடி வாங்கியிருக்கிறாங்க ப்ரோ. ஸோ அதனால் வந்து இவன் வந்து டெம்பர்மெண்ட் இருப்பா ப்ரோ, ப்ளஸ் ப்ரோ ப்ளஸ் வந்து லாயல்ட்டியாக இருப்பா ப்ரோ. ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பா. ஓனர்ஸை டச் பண்ணால் சார்ஜ் பண்ணுறதோ, ஓனர்ஸ்கிட்ட ரொம்ப பெட்டாக விளாட்றதோ, ஓனர்ஸ் இல்லைனா சாட மாட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லாயலிட்டியாக இருப்பாங்க ப்ரோ இவன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வீட்டில் சில்ட்ரன்ஸ்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க ப்ரோ. ப்ளஸ் வந்து ஓனர்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதுவாக, பட் ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட கொஞ்சம் அக்ரஸ்னஸ் காமிப்பாங்க ப்ரோ. இது வந்து ஆனால் சோஷியலி எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய டாக்ஸ் தானே, ஃபேமிலியை தவிர வேறு யாருக்கிட்டையும் போகாத மாதிரி அந்த மாதிரி ப்ரோ பழக, இதுவும் சோஷியலி பழகக்கூடிய டாக்ஸ் தான் ப்ரோ. பட் ஆனால் என்னன்னா டெம்பர்மெண்ட் கம்பல்சரி உள்ளே வரும்போதோ இல்லை ஏதோ கம்பல்சரி டெம்பர்மெண்ட் கொஞ்சம் காமிப்பாங்க ப்ரோ. சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப சோஷியலைஸ்டாக எல்லாருக்கூடையும் பழக விட்டு, எல்லாமே நிறைய ஹியூமன்ஸ் கூட பழக விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது அங்கங்கே பழக விட்டுனா இவன் வந்து ஆப்வியஸாக சோஷியலைஸ்டாக இருப்பா ப்ரோ. சும்மா உள்ளே வரும்போது கொலைப்பாலே தவிர மற்றபடி வந்து ஆனால் 100% உள்ளே வரும்போது யாராவது கது தட்டினாங்களோ ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க ப்ரோ இவங்கலாம். ஸோ அதனால் வந்து கார்டிங் இருக்கும் தவிர மற்றபடி கடிக்க மாட்டாங்க. ரொம்ப சோஷியலைஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா பழகுவாங்க ப்ரோ, நோ இஷ்யூஸ். இவங்க யாருக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் ப்ரோ இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா? ஃபஸ்ட் டைம் பெட் ஓனர்ஸ்க்கும் வாங்கலாம், இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வாங்கலாம். எல்லாருமே வந்து இந்த ப்ரீடை வாங்கி வளர்க்கலாம் ப்ரோ. பிகாஸ் வந்து இந்த ப்ரீடுக்கு வந்து ரொம்ப வந்து ஒன்றும் எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது ப்ரோ. ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இவனுக்கு மெடிக்கேஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மெயின் மெடிக்கேஷன் வந்து ஒபிசிட்டி ஆகிடுவா ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ மெயின் இவளோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. மற்றபடி ஒரு ஒரு ரொம்ப நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்காமல் ஒரு நார்மலாக கார்னர் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும் ப்ரோ இவளுக்கு. வீட்டில் சுற்றிட்டு வர்றது, கட்டிலடியில் மோஸ்ட்டாக கட்டிலடியில் போய் படுத்துப்பாங்க ப்ரோ இவங்க. இவளும் எப்படின்னா பெட்டுக்கு அடியில் போயிட்டு மோஸ்ட்டாக படுத்துருவா ப்ரோ இவ. ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து இடம் வந்து தேவைப்படாது இவளுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஷோஸை ட்ரெயின் பண்ணுறாங்கல்ல, இந்த ஷோஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக இந்த ப்ரீடில் அதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ட்ரெயினிங் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? அண்ட் இப்போ ஷோக்குன்னு வாங்குறவங்க வந்து இப்போ ஷோ குவாலிட்டி தான் வாங்கி ட்ரெயின் பண்ணணுமா, எப்படி அது அந்த ப்ராசஸ்? ப்ரோ ஷோக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற ஆஃபர் பண்ணோம் ப்ரோ. ஷோ போகணுனாலே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இந்த டாகுக்கு வந்து பேப்பரும் மைக்ரோசிப். மைக்ரோசிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறவாங்க ப்ரோ உங்களுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் ஷோ போகும்போது அதை ஸ்கேன் பண்ணுவாங்க ப்ரோ, உங்கள் பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும் ப்ரோ. மைக்ரோசிப்பு சர்டிஃபிகேட் மஸ்ட் ப்ரோ. ப்ளஸ் வந்து குவாலிட்டி மஸ்ட் ப்ரோ. நீங்கள் வந்து நார்மல் ஒரு பெட் குவாலிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஷோவில் நிறுத்தினா வின் பண்ண முடியாது ப்ரோ உங்களால். நார்மல் குவாலிட்டியை காட்டிலும் ஷோ குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ப்ரோ இருக்கும். அதுக்கேற்ற நீங்கள் ரேட்டை கொடுத்து வாங்கி அதை வந்து ட்ரெயின் பண்ணோம் ப்ரோ. எப்படின்னா ஸ்டாகிங், ஃப்ரீ ஸ்டாக் இந்த பீடுக்கெலாம் வந்து ஃப்ரீ ஸ்டாக்கிங் பண்ணுவோம் ப்ரோ. ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு ஸ்டாக் பண்ணோம், இவங்களே வந்து நிற்பாங்க ப்ரோ. அப்படியே நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ரோ, ட்ரெயினர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃப்ரீ ஸ்டாக்கிங். ப்ளஸ் வந்து டெயில் ஆங்கிலேஷனு, ப்ளஸ் வந்து இந்த செஸ்ட்டு, ப்ளஸ் ஒபிசிட்டி இருக்கா இல்லையான்ட்டு எல்லாமே வந்து இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுவாங்க ப்ரோ. டெம்பர்மெண்ட்டு இந்த ப்ரீடுக்கு வந்து டெம்பர்மெண்ட் செக் பண்ணுவாங்க ப்ரோ. டெயில் வந்து கரெக்டாக நிற்குதா இல்லையா, இந்த டெயிலை வச்சு தான் டெம்பர்மெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ப்ரோ. அதனால் வந்து இந்த டெயில் டெம்பர்மெண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து ஷோவில் வந்து செக் பண்ணுவாங்க ப்ரோ. டாக் ட்ரெயினர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமாக, நம்மளே ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஷோவை பற்றி தெரியும், ஷோவில் எப்படி பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. ப்ளஸ் வந்து ட்ரெயினர்ஸ் தான் ப்ரோ பெஸ்ட்டு. பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து எங்கே பண்ணால் எது வந்து கரெக்டாக வந்து ஆங்கிலேஷன் நிற்க வைக்கணும் அதெல்லாம் வந்து நார்மல் பெட் ஓனர்ஸ்க்கு வந்து தெரியாது ப்ரோ. அது வந்து ட்ரெயினர்ஸ் தான் வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க ப்ரோ. எப்படி நிற்க வைக்கணும் டாகை, எப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனு, மூமெண்ட்ஸு, ட்ரைவு, அண்ட் தென் வந்து ஸ்டாகிங்கு எல்லாமே வந்து ட்ரெயினர்ஸ் தான் ப்ரோ வந்து அதை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ட்ரெயினர் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. ஷோரிங்கில் வந்து ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண ப்ரோ. இல்லை வந்து நீங்களே ட்ரெயின் பண்ணுறேன் யூடியூப்பை பார்த்து ட்ரெயின் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வந்து
வராது ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லா ப்ரீட்ஸுமே இதை சொல்கிறீங்க, என்னென்னா வாக்கிங் ரெகுலராக எடுக்கணும் ஏன்னா அதை நம்ம வந்து கட்டியே போட்டு வைக்கிறோம், அதனால் கண்டிப்பாக வாக்கிங். இப்போ வாக்கிங் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு போக முடியாத சில பேர் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக வாக்கிங் போக முடியாத பட்சத்தில் அதுக்கு மாற்றாக வேறு என்ன பண்ண முடியும் ப்ரோ? அதுக்கு மாற்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய வெளியில் ஹையர் பண்ணுறாங்க ப்ரோ. இப்போது எப்படின்னா இப்போ மந்த் இவ்வளோன்னு சொல்லிட்டு வாக்கிங்ஸ்க்கு வெறும் டாக்ஸ் வெறும் வாணிங் வாக்கிங் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 30 minutes வாக்கிங் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் ஹையர் பண்ணி, இந்த மாதிரி முடியாதவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி வாக்கிங்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான வாக்கிங்ஸ் இருந்தால் தான், வாக்கிங் எல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் எக்ஸசைஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒபிசிட்டி வராமல் இருக்கும், ப்ளஸ் அவங்க சாப்பிட்றதெல்லாம் ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு வாக்கிங் வேணும். ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ப்ரோ அவங்களும் ஒரு லிவிங் பீங் தான் ப்ரோ, அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் ப்ரோ. ஸோ அதனால் வெளியில் எடுத்துருந்தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க, ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வளர்ந்தா டெம்பர்மெண்ட்டும் ஆவாங்க ப்ரோ. ஸோ அதனால் கம்பல்சரி வந்து எல்லா இந்த ப்ரீடுங்கிறப்ப எல்லா ப்ரீடுக்கும் அட்லீஸ்ட் டைமிங்ஸ் தான் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இது கொடுத்தா போதும் ப்ரோ வாக்கிங்கு. மற்ற ப்ரீடுக்குலாம் பார்த்தா டைமிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ டேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமிங்ஸ் கொடுக்குறோம், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes கொடுத்தா தான் டேன்ஸுக்குலாம் அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதுக்கேற்ற வந்து உள்ள இதெல்லாம் வந்து பார்ட்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண ப்ரோ. ஸோ அதனால் டைமிங் சேஞ்ச் ஆகும் தான் பார்த்தபடி எல்லா ப்ரீட்ஸும் கம்பல்சரி வாக்கிங் வந்து கம்பல்சரி இருக்கணும் ப்ரோ. வாக்கிங் போக முடியாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. அவங்க ஹையர் பண்ணி டெய்லி மார்னிங் வந்து வாக்கிங் கூப்பிட்றதுக்குன்ட்டு நிறைய பேர் வந்து இப்போது இருக்கிறாங்க ப்ரோ. டாக் ட்ரெய்னர்ஸு டாக் ப்ரீடர்ஸ் நிறைய பேர் வந்து மார்னிங்ஸில் வந்து வாக்கிங் மட்டும் கூப்பிட்டு போய் மந்த்லி இவ்வளோ சர்டன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ப்ரோ. ஓ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.